ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் வேர்ல்டு. சற்று முன் வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அணியிலிருந்து ஒரு முக்கியமான பந்து வீச்சாளர் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் நான் விளையாட மாட்டேன், 2021 ஐபிஎல் நான் விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சுரேஷ் ரெய்னா மற்றும் ஹர்பஜன் சிங் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஐபிஎல் நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இது சிஎஸ்கே அணிக்கு ஒரு பெரிய அடியாகவே இருந்துச்சு, ஏன்னா அவங்க டீம் காம்பினேஷன் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி முதல் முறையாக போன வருஷம் பிளே ஆஃப் போகலை. முக்கியமான காரணமாக ஹர்பஜன் சிங் மற்றும் சுரேஷ் ரெய்னா அவங்க இரண்டு பேர் இல்லாதது கூறப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் ஒரு முக்கியமான பந்து வீச்சாளர் நான் இந்த வருஷம் ஐபிஎல் விளையாட மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர். டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஜோஷ் ஹேசல்வுட். ஜோஷ் ஹேசல்வுட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக 142 மேலே வேகமாக பந்து வீசக்கூடிய ஒரு பவுலர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சென்னை கிரவுண்டில் விளையாடல, சென்னை வந்து மும்பை கிரவுண்டில் விளையாடுறாங்க. இந்தியாவில் இருக்கிற கிரவுண்ட்ஸ்லேயே மும்பை கிரவுண்டில் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பவுன்ஸ் அந்த பேஸ் இருக்கும். சென்னை கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கிரவுண்ட், அது ஸ்பின் அசிஸ்ட் பண்ணுற கிரவுண்ட். சென்னை அணியின் ஃபாஸ்ட் பவுலர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் சஹர், சதுல் தாக்கூர், ஜோஸ் ஹேசல்வுட் போனதுனால மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி, அவ்வளோதான் அவங்கக்கிட்ட சோர்ஸ் இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் மும்பை மாரி பிச்சர்ஸில் கொஞ்சம் வேகமாக போடக்கூடிய பவுலர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அவங்களுக்குன்னு இருந்த ஒரு 140 மேலே போடக்கூடிய ஒரே ஒரு பவுலர் ஜோஷ் ஹேசல்வுட், அவரும் போயிட்டார். லுங்கி இங்கிடி பார்த்தீங்கன்னா அவர் நல்ல கட்டர்ஸ் போடுவார், T20 ஏற்ற பவுலர் தான். ஆனால் மும்பை மாரி பிச்சர்ஸில் அவரோட கட்டர்ஸ், அவரோட ஸ்லோ பால்ஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா மும்பை பிச் கொஞ்சம் ஃபாஸ்டான பிச், நல்லா பேட்டுக்கு வர பிச்சு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஜோஷ் ஹேசல்வுட் விட்ட அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 காலங்களாகவே நான் வந்து குவாரண்டைன்லேயே இருக்கேன், பபுள் டு பபுள்லேயே தான் இருக்கேன். என் வீடு கூடயோ இல்லை என் வந்து என் ஃபேமிலி கூடயோ நான் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. இந்த 2 தான் எனக்கு கிடைச்ச ஃப்ரீ டைம், இந்த 2 நான் வந்து ஐபிஎல் விளையாடிட்டேன் அப்படின்னா என்னால் சுத்தமாகவே ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஆஸ்திரேலியாவுக்கு அப்கமிங் சீரீஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சீரீஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பையும் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நான் வந்து ஐபிஎல் விளையாட மறுத்து உள்ளேன் அப்படின்ற மாரி ஜோஷ் ஹேசல்வுட் அவர் விட்ட அறிக்கையில் அவர் சொல்லியிருக்காரு. அவர் விட்ட அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஜோஷ் ஹேசல்வுட் விடுபட்டுறது சிஎஸ்கே அன்னைக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை தரும் அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.